கலைஞர் மகளின் உரிமை திட்டத்தின் தொடக்க விழாவானது வருகிற 15ஆம் நாள் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரே நேரத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை ஆண்டுதோறும் பெற உள்ளனர். சென்னையில் மட்டும் சுமார் 9 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயன்பெறுவர். தியாகி இமானுவேல் சேக்கரனாரின் 66வது ஆண்டு நினைவு நாளையொட்டி பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு இமானுவேல் சேக்கரனாருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைப்பதாக அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடியவர் தியாகி இமானுவேல் சேக்கரனார் என்று தெரிவித்தார். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசியது கடும் விமர்சனத்துக்குள்ளானது. நாடு முழுவதும் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள கொசுவர்த்தி சுருள் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டுள்ளார். புகைப்படத்திற்கு தலைப்பு எதுவும் இல்லாததால் நெட்டிசன்கள் குழப்பத்தில் உள்ளனர். சவுதி அரேபிய பிரதமரும் சவுதி இளவரசருமான முகமது பின் சல்மான் அல் சவுத் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக இந்தியா வந்தார். G20 மாநாட்டை நிறைவேற்ற நிலையில் சவுதி இளவரசர் இந்தியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான் அல்சாவுக்கு இன்று காலை 10 மணி அளவில் ஜனாதிபதி மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 12 மணி அளவில் பிரதமர் மோடியும் சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானும் ஹைதராபாத் இல்லத்தில் சந்தித்தனர். இரு நாட்டு உறவு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் பேசினார்கள். வர்த்தகம், பாதுகாப்பு உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்திடப்படும். இந்நிலையில் G20 18வது உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு விட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று வியட்நாம் தலைநகர் ஹேனோய் சென்றார். அங்கு அவர் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். இது குறித்து பேசிய அதிபர் ஜோ பைடன், பனிப்போர் காலத்தை கடந்து நாம் சிந்திக்க வேண்டும். அமெரிக்காவின் முன்னேற்றத்திற்கு ஒரு நிலையான வளரக்கூடிய பொருளாதார தளத்தை அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பல முயற்சிகள் எடுக்கிறோம். சர்வதேச சமூகத்தில் வியட்நாம் ஒரு நட்பான, நம்பிக்கையான மற்றும் பொறுப்புள்ள கூட்டாளி. சீனாவை கட்டுப்படுத்தவோ தனிமைப்படுத்தவோ அமெரிக்கா விரும்பவில்லை என்று தெரிவித்தார். உலக கோப்பையை இந்திய அணி வெல்லும். விளையாடும் அனைத்து அணிகளுமே பலமானவை என்பதால் சவால் நிறைந்ததாகவே இருக்கும். இருப்பினும் நம் மண்ணில் நடப்பதால் இந்திய அணி கோப்பையை வெல்ல வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அணியில் இளம் வீரர்கள் பலருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. இளம் வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அணி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதே வேளையில் இந்திய அணியில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்கள் இடம்பெறாதது மற்றவர்களைப் போலவே எனக்கும் பெரும் வருத்தமாக உள்ளது என்று வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் தெரிவித்தார்.